அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஹனிமூன் போறோன்னு சொன்னா அவங்க சந்தோஷமா அனுப்பிதான் வைப்பாங்க. அப்போ ஓகேதான், ஒன்னா சிம்லா போறோம், ஒரே ரெசார்ட்ல தங்குறோம், ஒன்னா ஊர் சுத்துறோம், ஹாப்பியா என்ஜாய் பண்றோம், ஓகேங்களா? போறீங்களா? அதுவும் ஹனிமூனுக்கு? விட மாட்டா அசோக், இது நடக்கவே கூடாது. எதுக்கு தனியா கூப்பிட்டீங்க? உங்க அருமத்தங்கச்சி சதித்திட்டத்தை உங்களோட புரிய வைக்கிறதுக்கு தான் உங்களை தனியா கூப்பிட்டேன். புரியல வெற்றி. விதியா, I'm sorry. நீ நல்ல மனசோட தான் ஸ்வேதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்க. பட் நீ நினைக்கிற மாதிரி அவ எல்லாத்தையும் மறந்து போனவளும் இல்ல, அப்படி குழந்தை மாதிரி ஆகி மறுஜென்மம் எடுத்தவளும் இல்ல. நம்ம சிம்லாக்கு தான் போறோங்கிற உண்மையை அவாயில தெரிஞ்சுக்கணுத்துக்காக நான் போட்ட பிளான் தான் இது. அது வரைக்கும் நார்மலா இருந்தவ, நாம சிம்லா போறோம் தெரிஞ்சதும், குறிப்பா நீங்களும் அசோக்கும் ஹனிமூனுக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் அவ எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா தெரியுமா? இத ஃபர்ஸ்ட் அசோக் சொன்னப்போ முதல்ல நான் கூட நம்பல. இத டெஸ்ட் பண்ணி பார்த்தலான்னு இந்த திட்டத்தை நான் கையில எடுத்தேன். ஏ வித்யா, சிம்லாவை பத்தி வெற்றி சொன்னதுமே அவ மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? புரிஞ்சுக்கணும், எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா உனக்குதான் அதுக்கெல்லாம் நேர்மை இல்லையே. வந்த சூட்லயே வேலைக்கு போறேன்னு கிளம்பிட்ட. முத நாள் வேலைக்கு போயிட்டு இப்பதான் அந்த பொண்ணு டயர்டா வந்திருக்கு. ஏன் வந்தோன்னு ஆரம்பிக்கிற? இங்க பாருமா, நீ போய் கைகால் முஞ்சல கழுவிட்டு பிரசப் பாய்க்க போமா. போ. 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனவ இன்னும் காணுங்க. உள்ள போய் 3/4 மணி நேரம் ஆகுதுங்க. கதவை தட்டலாமா திறக்கலாமா எனக்கு எதுவுமே புரியல. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. என்ன விசாலம், இதெல்லாம் போய் எங்கிட்ட கேக்குறமா? போ, என்னன்னு போய் பாரு. போ போ. சரி தள்ளு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உனக்கு எதுதான் சரியா பட்டிருக்கு? இங்க பாரு, தயவு செய்து சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு படுத்தாத. கல்யாணி தூங்கட்டும், நீ போய் நைட் என்ன சமைக்கணுங்கறத போய் பாரு. போ. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதோட கதை முடிஞ்சிடும். சார், நான் சொன்ன ஆள் இவருதான் சார். வணக்கம்யா. இவ்வளவு பணத்தை இதுக்கு முன்னால பாத்துருக்கியா? இல்லைங்கய்யா. இங்க பார், நான் கொடுத்துருக்கிறது வெறும் அட்வான்ஸ் தான். நான் சொன்ன வேலையை கரெக்டா பண்ணிட்டேன்னா நீ கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பணம் கொடுப்பேன். தெய்வமே, என் வாழ்க்கையில விளக்கேற்ற வந்திருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஆசிரமத்துல கொசு மருந்து அடிப்பல்ல அடிச்சுடு,
இந்த விஷ மருந்த கலந்து அடிச்சுடு. அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வாந்தி பேதி வரணும். அத்தனை பேரும் மயங்கி சுருண்டு கீழே வளரணும். மாரிமுத்து, சார் சொன்னது புரிஞ்சதுல மருந்த பத்தி எந்த கவலையும் படாத, ஒருத்தன் கூட தப்பக்கூடாது. ஐபோனுக்காக எம்எல்ஏ மகன் சத்யா என்பவரை மூன்று நபர்கள் திடீர் நகர் கூவாற்றில் வெட்டி வீசிவிட்டு ஐபோனை எடுத்து தப்பி ஓடியுள்ளனர். அப்படி இந்த போன்ல என்னதான் இருக்கு சத்தியமே எனக்கு புரியலப்பா. என் பையனுக்கு மூணாவது நாள் காரியம் முடியறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பசங்களையும் நான் போடணும்.